அதை முதல் கேள்வியாக ஒரு சகோதரர் பஃபாலா குரு என்று சொல்லக்கூடியவர் இல்லினாய்ஸ்லேருந்து கேட்குறாப்புல, எனது தகப்பனார் சென்ற வருடம் வஃத்தாகி விட்டார்கள். அவர் இருக்கும் வரை அவர் வாழ்ந்த வீட்டை எனக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது என்னுடைய தாயாரும் அதையே சொல்கிறார்கள். எனக்கு கூட பிறந்த சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதில் உடன்பாடு உள்ளது. இந்த நிலையில் எனக்கு இது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. எனது தகப்பனார் கூறியபடி இதை அமல்படுத்த முடியுமா? இதற்கு இஸ்லாத்தின் பதில் என்ன? இது அமல்படுத்தினால் மற்ற பிள்ளைகளுக்கு அவர் அநீதி இழைத்தது போல் ஆகிவிடுமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படைகளை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அது இந்த கேள்விக்கு மாத்திரம் இல்லாமல் ஏராளமான கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். முதலாவது அடிப்படை என்னென்னு சொன்னால், உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யார் உரிமை படைத்தவராக இருக்கிறாரோ அவர் விட்டு கொடுத்து விட்டால் அதில் வந்து எந்த விதமான குற்றமும் வராது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை. இப்போ எனக்கு தான் அந்த உரிமை, இந்த சொத்து எனக்கு உரிமை, வாரிசு முறையில் இது எனக்கு தான் கிடைச்சிச்சு, நான் விரும்புகிறேன், என் தம்பியை கொடுக்குறேன்ட்டு விட்டு கொடுத்துடலாம். உரிமைங்கிறது வந்து சம்மந்தப்பட்டவர் கிளைம் பண்ணாமல் மனமோந்து விட்டு கொடுத்துட்டார் என்று சொன்னால் அதில் என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான குற்றமும் யாருக்கும் வராது. இப்போ உதாரணமாக வந்து மகருன்னு இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்குது, திருமணத்தின் போது மனைவிக்கு கொடுக்கணும். குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் இது ஒரு கட்டளையாகவே அல்லாஹ் சொல்கிறான். சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மனைவிமார்கள் அந்த மகரை மனம் வந்து உங்களுக்கு விட்டு தந்தார்களே ஆனால் அழகான முறையில் சாப்பிட்டு கொள்ளுங்கள் அப்படின்றும் சேர்த்து எல்லாம் சொல்கிறோம். ஃபைன் திப்புன் அழக்கும் அன் செய்யும் மின்ஹு நப்சன் இப்போ குழு ஹனியம் மரியா, அவங்க மனம் வந்து மகர் பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த பெண்ணு சொல்கிறாங்க, எனக்கு மகர் வேணாம், நீங்கள் கணவராக கிடைச்சதே போதும், நான் மகர் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னால் அந்த மகரை கணவன் இப்போ அவனுக்குரியதை ஆயிக்கிறது, அதை சாப்பிட்டு கொள்ளாமல் நல்லா சாப்பிடு அப்படின்ட்டான். எதனால்? மனைவி தான் உரிமைப்படை, அந்த உரிமையை கேட்கும் பொழுது தான் அது கொடுக்கணுங்கிற கட்டாயம் வரும். உரிமையை கொடுத்த ஒன்றை வந்து வேணாம்னு அவங்களா சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதில் வந்து இவர் வாங்கி இவர் சாப்பிட்டதில் எந்த குற்றமும் வராது. ஏன்னு கேட்டால் உரிமையை வந்து கொடுத்துட்டோம், அவங்க தான் வேணாங்கிறாங்க. அந்த மாதிரி பட விஷயங்கள் இப்போ தொழுகைக்கு எடுத்துக்கிறோமே, ரொம்ப ஓதுனவர் தான் இமாமத்துக்கு தகுதியானவர்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நல்லா ஓத தெரிஞ்சவர் அதில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் முன்னுரிமை கொடுக்கணும். அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேணாங்க, எனக்கு நீ வேற அளவுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டாருன்னா அடுத்த ஆள் தொழுவிக்கலாம். இல்லை அவர் இல்லை என்றால் அடுத்த ஆள் தொழுவிச்சா செல்லாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால், யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதை பேசக்கூடிய விஷயம் அது. முன்னுரிமை யாருக்கு? ஒரு ஆளை முன்னாடி மாவன் நிப்பாட்டணும், எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதில் வந்து அக்ரவுக்கும் உங்களில் ரொம்ப ஓதுனால இமாமத்து செய்யட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஓதுனவர்களில் 10 பேரில் ஒரு ஆள் இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப எனக்கு தகுதி இருக்குது, நான் அதை விட்டு தர்றேன், எனக்கு கீழே உள்ள ஒரு துறவை கிட்டோம்னு சொன்னார்னா அதெல்லாம் பாவம் அப்படி சொல்ல முடியாது. அவர் கிளைம் பண்ண முடிஞ்சு வச்சு, அவருக்கு அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்கு. அந்த உரிமை அவர் விட்டு கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு யார் என்ன செய்ய முடியாது, கிளைம் பண்ண முடியாது. இப்போ இந்த அடிப்படை பல சட்டங்களுக்கு வரும். எந்த சட்டங்கள்? உதாரணமாக வந்து ஒரு முஸ்லீமுக்கு காஃபிர் வாரிசாக முடியாது, காஃபிருக்கு முஸ்லீம் வாரிசாக முடியாதுன்ட்டு ஹதீஸ் இருக்குது. ஒரு முஸ்லீம் இருக்கார், அவர் இறந்துட்டார்னா அவருடைய பிள்ளைகளோ சொந்தக்காரங்க காஃபிராக இருந்தால் வாரிசாக முடிய மாட்டாங்க. ஒரு காஃபிர் இருக்கிறாரு, அவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவர் பையன் இஸ்லாத்துக்கு, அவர் இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்திருந்தான்னு வைங்க, மகனுக்கு வந்து அவர் சொத்தில் பங்கு வராது. இப்படிங்கிறது உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் வந்து அந்த ரெண்டு பேருக்கு மதம் வித்தியாசப்பட்டிருக்கும் போது ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு உரிமை வராது தான், நானாக உனக்கு விரும்பி தர்றேன் அப்படின்னு தகப்பனார் அந்த பிள்ளை கொடுக்குறாரு. முஸ்லீமான தகப்பனார் முஸ்லீம் அல்லாத பையனை கொடுக்குறாரு, முஸ்லீம் அல்லாத தகப்பனார் முஸ்லீமான பையனை கொடுக்குறாரு. இதை வாங்கிக்கலாமோ வாங்கிக்கலாம். விரும்பி தருதல் என்கிற ஒரு விஷயம் வந்து
அது வந்து குற்றத்தில் சேராது, அது முறைகேடாக சாப்பிட்டவங்க ஒரு விஷயத்தில் வராது. அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் உங்கள் தகப்பனார் இறந்துட்டாருங்கிறீங்க, சட்டத்தின் பார்வையில் வந்து அவர் அந்த சொத்தை உங்களுக்கு தரணும்னு நினச்சிருக்காரே தவிர சட்டப்படி உங்களுக்குரியது ஆக்கலை. உங்கள் கேள்வியில் என்ன தெரியுதுன்னு கேட்டால், அவர் உங்கள் ஒரு இந்த குடியிருக்கிற இந்த வீட்டை இந்த கேள்வி கேட்ட இந்த சகோதரருக்கு தருவதாக நினைத்திருக்கிறார் அல்லது சொல்லியிருக்கிறார். அவங்களுடைய சொன்னதை வந்து என்ன செஞ்சுருக்கிறவர், உசுரோடு இருக்கும்போது எழுதி உனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கணும், அப்படி கொடுக்கலை. கொடுக்கலை என்று சொன்னால் அதை பற்றி சட்டத்தின் பார்வையில் எந்த ஒரு கிரவுண்டுமே இல்லாமல் போயிடுது. அடுத்து என்னென்னு கேட்டால், அவங்க தாயார் என்ன செய்கிறாங்க, என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு பையனுக்கு கொடுக்கறத ஒத்துக்கொள்கிறாங்கன்னு வைங்க, அவங்க ஒத்துக்கொண்டாலும் இப்போ சட்டப்படி செல்லாது. அவர் எப்போ மூத்தா போயிட்டாரோ அதுக்கு பிறகு தாயோ கூட பிறந்தவங்களோ யாருமோ அந்த சொத்து சம்பந்தமாக எடுக்க வேண்டிய முடிவை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இந்த கண்டிஷனில் என்ன நிலைமைன்னு கேட்டால், அந்த சொத்து வந்து யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சொத்து, இறந்தவருடைய சொத்து. அதை இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டப்படி தான் பிரிக்கணுமே தவிர அதில் தாயுடைய விருப்பம்லாம் கிடையாது, தாயுடைய சொத்து கிடையாது, அது தகப்பனுடைய சொத்து. அவர் ஒன்றும் சொல்லாமல் இறந்துட்டு போயிட்டார். சொல்லியிருந்தால் கூட அவர் வந்து அதை வசியத்தாகவும் செய்யலை, எழுதியும் கொடுக்கலை. அப்படி இறந்துட்டார்னு சொன்னால் அப்போ அந்த சொத்துடைய விஷயம் வந்து இறந்தவருடைய சொத்துங்கிற கணக்கில் ஓடி போயிடுது. அப்போ என்ன பண்ணணும், இறந்தவர் சொத்தை பிரிக்கிறதுக்கு சட்டம் இருக்கலை. அந்த சட்டப்பிரகாரம் இவருடைய தாயாருக்கு, அதாவது அவருடைய மனை இறந்து போனவருடைய மனைவிக்கு 1/8 தான் அவங்களுக்குரிய விஷயம், மீதி 1/7 அவங்க முடிவெடுக்க முடியாது. அதில் 1/8 அவர்களுக்கு கிடைக்கும், மீதி உள்ளது வந்து பிள்ளைகளுக்கு வேறு என்னென்ன வாரிசு இருக்குன்னு தெரியலை. ஆண்கள் பிள்ளைக்கு 2, பொம்பளை பிள்ளைக்கு 1ங்கிற ஒரு கணக்கில் மீதி உள்ள விஷயங்கள் என்ன செய்வாங்க, பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் மார்க்கத்தின் சட்டம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தின் பிரகாரம் மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால், அவருடைய சொத்து உங்களுக்கு வராது, அவர் நினச்சதுனால உங்களுக்கு வராது, விரும்பிய காரணத்தினாலையும் வராது. எப்படி தான் வரணே, அவர் நினச்சிருந்தாரையானால் அவர் அதை எழுதி உங்களுக்கு தந்திருக்கணும், இது வந்து உரிமையாக்குறது. அல்லது என் மரணத்திற்கு பிறகு இவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லுவாரையானால் அதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது. வசியத்துக்கு வந்து வாரிசு கிடையாது. வசியத்து பண்ணுறதா இருந்தால் வெளியாளுக்கு தான் பண்ணலாமே தவிர, யார் வாரிசாக வருவாங்களோ அவங்களுக்கு வந்து என் மரணத்திற்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வசதி செய்ய முடியாது. உசுரோடு கொடுத்துடணும். இப்போ விரும்பினா என்ன செய்யணும், உசுரோடு இருக்கும்போதே சொந்தமாக ஆக்கிடணும். அப்படி ஆக்காமல் என் மரணத்திற்கு பிறகு இந்த சொத்து என்னுடைய இந்த ஒரு மகனுக்கு தான் சேரும்னு அவர் எழுதியே வச்சுட்டு போனால் கூட அது செல்லாது. உசுரோடு இருக்கும்போதே கொடுத்தா செல்லும். உசுரோடு இருக்கும்போதே என்ன செய்கிறாரு, உசுரோடு இருக்கிறோம், என் கையில் இருக்கும், என் மரணத்திற்கு பிறகு இந்த பையனுக்கு போகும்னு சொன்னால் அந்த பையன் அவருக்கு வாரிசாயிருக்கும்போது இப்படி போகும், வாரிசுக்கு தான் எல்லாம் வந்து சட்டத்தை போட்டான், அவர் எழுத முடியாது. அப்போ அவர் ரெண்டும் செய்யலவர், அதாவது எழுதியும் வைக்கலை, வசியத்தை செஞ்சால் கூட செல்லாது, வாரிசுக்கு வசியத்தை செய்ய முடியாது. அப்படி எந்த தகப்பனார் விரும்பினாலும் உசுரோடு இருக்கும்போது சொந்தமாக ஆக்கி விட்டுட்டு போயிடணுமே தவிர எனக்கு பிறகு நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள்ங்கிறது என்ன செய்யாது, அது செல்லாது. இப்போ அவருக்கு ரைட் இல்லை. இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டால், அந்த சொத்தை வந்து யார் யாருக்கு எவ்வளோ மார்க்கத்தில் இருக்குதோ அப்படி தான் பிரிக்கணுமே தவிர தகப்பனார் விருப்பம் தாயார் விருப்பம் என்பதெல்லாம் சட்ட கிரவுண்டில் வராது. அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நமக்குரிய சொத்து தான், நம்ம அந்த சகோதரருக்கு நம்ம கொடுத்துருவோம், பாப்பாவுடைய விருப்பம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு மனம் வந்து அவர்கள் கொடுத்தார்களே ஆனால் உரிமை விஷயம் தானே. தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், கேள்வி கேட்ட சகோதரர் தனதாக்கி விடலாம். கேள்வி கேட்ட சகோதரருடைய உடன் பிறந்தவர்களும் அவருடைய தாயாரும் இந்த வீட்டை பாப்பா உனக்கு தர்றதா விரும்பி இருந்தாங்க, ஆனால் அதை செய்யாமல் போயிட்டாங்க. அதனால் ஏன் உரிமையை நான் விட்டு தர்றேன்ட்டு அவங்க என்ன செய்யணும், அந்த உடன்பிறப்புகளும் வேறு வாரிசுகளும் அந்த இறந்தவருடைய மனைவி என்ன பண்ணணும், விட்டு தந்தார்களே ஆனால் உரிமை விஷயம்தானே, இது விட்டு தந்தால் வேறு என்ன பிரச்சனை இருக்குது, விட்டு தர்றதை நீங்கள் வாங்கிக்கிட்டால் என்ன குற்றம் வரப்போகுது, உங்கள் மனைவி குற்றம் வராது, உங்கள் வாப்ப மனைவி குற்றம் வராது, மனமும் வந்து தானே தர்றாங்க. மனமும் வந்து மகருங்கிற கட்டாயமாக கொடுக்கணும்னு சொன்ன மகரை கூட மனம் வந்து அவங்க வேணான்னு விட்டு தந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு கேள்வியே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவங்க விட்டு தந்தால் எல்லா பஞ்சாயத்தும் கிடையாது. அப்போ என்ன செய்யணும், அவங்களிடமிருந்து உலக விஷயத்துக்கு நீங்கள் இன்றைக்கி விட்டு தந்துட்டாங்கன்ட்டு யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலன்னு அந்த வீட்டில் உட்காந்துருந்தேன்னு வைங்களேன், இதே நிலையில் இந்த உங்களுடைய பிரதர்ஸுடைய பிள்ளைகள்லாம் பிற்காலத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்கிற சட்டத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்கள்ட்ட வந்து விடுதலை பத்திரம் நீங்கள் வாங்கணும், வாங்கினா தான் உங்களுக்கு சொந்தமாக போகும்.
எல்லாரும் விட்டு தந்துட்டாங்கன்னு ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. அம்மா விட்டு தந்துட்டாங்க, அண்ணன் தம்பியும் விட்டு தந்துட்டாங்க, அக்கா தங்கச்சி விட்டு தந்துட்டாங்க, நீங்கள் இருக்கிறீங்க. விட்டு தரதுன்னா எப்படி முறைப்படி விட்டு தரணும். விட்டுத்தருதல் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த முறை பிரகாரம் ஒரு பத்திரம் எழுதி அதில் வந்து நாங்கள் என்னுடைய பங்கை நாங்கள் விட்டுத்தர்றோம், அல்லது எங்களுடைய பங்குக்குரிய தொகையை வாங்கி கொண்டோம், அது சட்டத்துக்காக சும்மா எழுதிக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை போட்டு இதில் எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ தொடர்ச்சி கிடையாது என்று எழுதி தந்தால் மட்டும்தான் அது உங்களுடையது ஆகும். இது உலகத்துக்காக ஒரு விஷயம். நிறைய பேர் தன்னந்தமெல்லாம் விட்டுத்தட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, அப்புறமேல என்ன செய்யும், பேரப்பிள்ளை விஷயத்தில் வந்து ஒருத்தர் கேட்பான், எங்கள் தாத்தாவுடைய சொத்து எனக்கு வந்து உள்ள எங்கள் விடுதல் பத்திரம் இருக்குதா, தாத்தா எழுதி தந்தாரான்னு கேட்பாங்க. நாளைக்கு பஞ்சாயத்து வரக்கூடாது என்று இருந்தால் என்ன செய்யணும், மனப்பூர்வமாக விட்டு தர்றவங்க மனப்பூர்வமாக அது எழுத்து மூலமாக ரெக்கார்டு மூலமாக உங்களுக்கு தான் உரியது என்று சொல்லி அதில் தங்களுடைய பங்கை குறிப்பிட்டு இந்த சொத்தில் எனக்கு வந்து 1/8 வர வேண்டும், அந்த சொத்தை நான் என்னுடைய மகனுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி அது என்ன செய்யணும், பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதில் சைன் பண்ணால் மட்டும்தான் அது உலக சட்டப்படி உங்களுக்கு உரியது ஆகும். அது உலக மார்க்கத்தான் கேட்டீங்க, உலக சட்டத்தில் நீங்கள் பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக இதையும் சேர்த்து சொல்கிறோம். அவங்க விடுதல் பத்திரம் கொடுத்தா தான் அது செல்லும். அவங்க எந்த அப்ஜெக்ஷன் பண்ணாமல் அவங்கள குடியிருக்க சொல்லிட்டாங்க என்று சொன்னால் அவங்களுடைய வாரிசுகள் நாளைக்கு என்ன செய்யலாம், அவங்களே மனம் மாறலாம்ல. ஒரு மனஸ்தாபம் வந்த பிறகு நேற்று விட்டு தரேன்னு சொன்னால் நீங்கள் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் வரக்கூடாது என்று இருக்குமே. ஆனால் எந்த ஒன்றையும் உடனே உடனே ரெக்கார்ட் ஆக்கிவிடுங்க, அப்போ எந்த குழப்பமும் வராது. அதிகமான பஞ்சாயத்துகள் வர்ற காரணமே வெறும் பேச்சுவார்த்தையை மட்டும் நம்பி எடுக்கிற முடிவுகளால் தான் குடும்ப பஞ்சாயத்துகள் ஜாஸ்தியாக வருகிறது. கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்துலாம் எதை முடிவெடுக்கிறோமோ அதை ரிட்டர்ன் ஆக்கி சட்டப்படி ஆக்கிட்டோம்னு சொன்னால் எந்த பஞ்சாயத்தும் வராது.